சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருந்திருப்பீங்க வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு இன்சிடெண்ட் கேள்விப்பட்டிருந்தேன், அது வரைக்கும் நான் வந்து சரி இதை ஷேர் பண்ணணும்னு நான் தோணலை எனக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் வந்து எனக்கு கேள்விப்படும்போது, ஸோ இது பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கும் அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வந்து உங்களில் வந்து ஓல்டு கோல்டு ஜுவல்லரியை வந்து நீங்கள் ஜிஆர்டியில் மாற்றிருக்கீங்க? அப்படி மாற்றிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு இது மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு மூணு கடை நீங்கள் வந்து போய் கேட்டுக்கோங்க, நீங்கள் அந்த நகையை போடுறதுக்கு முன்னாடி. என்னென்னா ஓல்டு ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து 916 நம்ம கொடுத்தாலுமே அவங்க அந்த மிஷினில் செக் பண்ணி சொல்கிறதுனால நம்ம வந்து மிஷின்லேயே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணும். என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு நான் அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நார்த் மெட்ராஸில் வந்துட்டு மிட்டாலால்னு ஒரு கடை இருக்குது, அது ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு ஜே மிட்டாலால் அப்படின்ற கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லேயும் ஏகேஎஸ் ஜுவல்லரி ஷாப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஷாப்புமே வந்து அண்ணா நகரில் இருக்கிறவங்களுக்கு, பெரம்பூர் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கடையெல்லாம் ரொம்ப பரிச்சயமான கடை தான். வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து இங்கே ஜிஆர்டியில் மாற்றிருக்காங்க. மாற்றும்போது காப்பர் செம்பு ரொம்ப கலந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க வந்து வேற மற்ற கடையில் வந்து விசாரிக்காமல் அவங்க வந்து அதே நகை அந்த கடையிலேயே போட்டுட்டு வேற ஜுவல்லரி எடுத்திருக்காங்க. 91.6ன்னா 91% இருக்கணும் இல்லையா, 88 தான் இருக்குது, 87 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சொல்லி அவங்களும் வந்து ஐயோ இவ்வளோ கம்மியாயிருக்கே, ஓகே இவங்களே எடுத்துக்கிறாங்கன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேயே கொடுத்துட்டு வேறு ஜுவல்லும் வாங்கிட்டாங்க. பட் இங்கே என்ன விஷயம் என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% 2% தங்க வந்து நம்ம வந்து லூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் மிஷின் வச்சு அவங்க வந்து செக் பண்ணி சொல்ற மாதிரி சொன்னாலும் எத்தனை பேர் அந்த மிஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க? லலிதா ஜுவல்லரிலையும் நான் கொடுக்கும்போது அவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, அவங்க 1% வந்து எங்கள் கடையில் எடுத்த ஜுவல்லரினா அப்படியே எடுத்துக்குவோம், மற்ற எந்த கடையில் வாங்கின ஜுவல்லரினாலும் நாங்கள் 1% மைனஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஓப்பனாக சொல்கிறது, இது வந்து இதனை கூட நம்ம வந்து நம்பலாம். இவங்க என்னன்னா அதை வந்து அப்படி சொல்லி வந்து வாங்காமல் காப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னன்னா நம்ம மனசில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 50 வருஷமாக 40 வருஷமாக போயிட்டுருக்கு அந்த கடை மேலே நம்மளுக்கே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும். நம்மளும் வந்து ஒரு 4 பேருக்கு நம்மளும் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த கடையில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஏகேஎஸ்ல ஒருத்தர் வாங்கி அங்கே வாங்கின நகையை இங்கே கொண்டு போய் மாற்றும் போதும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன நகை கடையெல்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு குட்டி கடை மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி பெரிய கடையில் 22% 25% நான் அவங்க வைக்கிற வேஸ்டேஜை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓல்டு ஜுவல்லரி வாங்குறாங்க அப்படின்னா ஓப்பனாகவே சொல்லலாம், நாங்கள் 3% கழிச்சிருவோம், 4% வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நகை வந்து சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்குறாங்க இல்லையா, கூட்டி கடைகளை வந்து ரொம்ப நல்லாவே தரத்தோடு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக வைப்பாங்க. இவங்கள மாதிரி அவங்க பெருசாக ஆடு டிவியில் கொடுக்கறதில்ல, இவங்கள மாதிரி அவங்க ஷோரூம் ஏசி போட்டு நிறைய ஆட்களை வைக்கிறது கிடையாது, கிஃப்ட்டு நிறைய கொடுக்கறது கிடையாது, அதனால நம்மளுக்கு வேஸ்டேஜ் அங்கே கம்மியாக இருக்கும். ஜிஆர்டி மாதிரி கார்பரேட் கடை வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஷாப்ல என்னதான் தரமான கோல்டு கொண்டு வந்து மக்கள் கொடுத்தாலும் அவங்க மீட்டர்ல வந்து இது மாதிரி காட்டி இது இவ்வளவு சதவீதம் தான் இருக்கு, அவ்வளவு சதவீதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களை வந்து ஏமாத்தி அதனால வந்து அவங்க லாபம் அடையிறது இல்லாம இந்த மாதிரி குட்டி கடையெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்றாங்க அவங்க நேம் எல்லாம். இது வந்து ஒரு கடையில் இந்த மாதிரி சொல்லி ஒரு பர்டிகுலராக அப்படின்னா பரவாயில்ல. இப்போ நானே வந்து இந்த நகையை வந்து இந்த மிட்டாலாலில் வாங்கின நகையை வந்து திருச்சியிலையும் மாற்றிருக்கேன், நான் வாங்கின சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடையிலையும் மாற்றிருக்கேன். நிறைய வளைய எங்கள் அம்மாவோட வளையல் தோடு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அப்படியெல்லாம் போடும்போது எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இந்த கடையில் இருக்கிற குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னதே கிடையாது. ஸோ வந்து இது இதுலேயே வந்து தெள்ள தெளிவாக தெரியுது மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்ல சொல்ல. ஒரு சில பேர் படிச்சிருந்தாலும் சரிங்க படிக்கலைனாலும் சரிங்க, நார்மலாக மக்கள் இந்த மாதிரி கேரட் மீட்டரில் வச்சு சொன்னாலே என்ன நினைப்போம், இந்த மாதிரி அப்போ வெளியிலலாம் இனிமேல் வாங்கக்கூடாது, அப்போ நம்ம ஜிஆர்டியில் கேரட் மீட்டர் இருக்குது நம்ம இங்கேயே வாங்குவோம், இதுதான் பொதுவாக மக்களோட மனநிலைமையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு
தயவு செஞ்சு இந்த மாதிரி கடையில் யாராவது சொன்னாங்கன்னா உங்கள் பழைய தங்கத்தை கொடுத்து மாற்றுவோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஒரு நகை, நம்ம பழைய நகையை கொடுத்து புதுசு வாங்கும் போது எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் என்னதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து தெளிவாக போட்டிருப்பேன். ஒரு 40,000 வியூஸ் போயிருக்கு. பட் அது எனக்கு அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். இந்த வீடியோவும் அதே மாதிரி தான், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காவது அட்லீஸ்ட் ரீச் ஆகணும்னு இது போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு போக போகுது, எத்தனை பேருக்கு இது ரீச் ஆக போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே நியாயமாக பட்டுச்சு அப்படின்னா, சரின்னு பட்டுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ஓல்டு ஜுவல்லரி நீங்கள் ஜிஆர்டியில் மாற்ற போகிறீங்கன்னா ஒரு கடைக்கு ரெண்டு கடை பாருங்கள். இப்போ தனிஷ்கில் கூட தான் கேரட் மீட்டர் இருக்குது, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே செக் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஹெசிடேட் பண்ண வேணாம், நம்ம நாங்கள் ஜுவல்லரி வாங்கலையே அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஜுவல்லரி வாங்கலைனாலும் அவங்க போட்டு கேட்டிங்கன்னா அவங்க போட்டு காட்டுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தங்கம் இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க. வந்து ஒரு இப்போ ஜிஆர்டியில் நீங்கள் போய் மாற்றினாலும் அவங்களும் உங்கள் நகைக்கும் இதே மாதிரி சொல்கிறாங்கன்னா உடனே கண்மூடித்தனமாக அங்கேயே கொடுத்துடாதீங்க, இன்னொரு கடையில் கொண்டு போய் செக் பண்ணுங்கள். ஒரு கடைக்கு நாலு கடை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நம்ம நகை. பழைய நகையை கொடுத்து புதுசாக வாங்கும்போது எவ்வளோ நகையை கொள்ள அடிக்கிறாங்கன்னு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே ரியல் டைமில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் தயவுசெய்து போய் பாருங்கள், பார்த்துட்டு நகையை கொடுத்து வாங்குங்க. ஏன்னா நம்ம அன்னைக்கு வாங்கின ஓல்டு கோல்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க, ஆனால் இன்னைக்கு நம்ம வாங்க போகிற நகைக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் உண்டு. எல்லாமே சேர்த்து தான் கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் டிசைன்ன்ற பர்பஸ்க்காக யாராவது நீங்கள் ஓல்டு ஜுவல்லரியை மாற்றுறீங்கன்னா இந்த பழைய நகையை பயன்படுத்திக்கோங்க. ஒரு அடகு வைக்கிறதுக்கோ இல்லை எமர்ஜென்சிக்கு ஒரு சேட்டு கடையில் பிளச் பண்ணிக்கோ, அதுக்கு அந்த நகையை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது நல்ல குவாலிட்டியான நகையாகவும் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றாதீங்க. நீங்கள் நகையை டிசைன்ற பர்பஸ்க்கு மட்டும், நோக்கத்துக்காக மட்டும் நீங்கள் மாற்றாதீங்க. வேறு ஏதாவது ஓகே கல்யாணம் வருது அது மாற்றணும்னா மாற்றுங்க, ஆனால் ஒரு கடைக்கு ரெண்டு கடை வந்து விசாரித்து மாற்றுக்கோங்க. இந்த வீடியோ வந்து அந்த அவேர்னஸ்க்காக தான். இது எவ்வளோ தூரம் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது எனக்கு அது தெரியாது, ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜிஆர்டியில் இந்த மாதிரி பழைய ஜுவல்லரி போட்டு வாங்க போகிறாங்க அப்படின்ற ஐடியா இருக்குன்னா அவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போடுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்க.